நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். 200 கிராம் வெண்டைக்காய், ஃப்ரெஷ் வெண்டைக்காய், 200 கிராம் நல்லா பிஞ்சான வெண்டைக்காய், இது வந்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நம்ம இப்போ எப்படி செய்கிறோம்னு பாருங்கள். இப்போ வேக வச்ச பருப்பு வச்சுருக்கேன், அதில் போடுறதுக்கு நீங்கள் வேணும்னா பருப்பு வேண்டான்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம், இல்லை அது கூட வேண்டான்னா அது அப்படியே விதைக்கு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரசத்துக்கு சாப்பிட்லாம். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், 1/4 டீஸ்பூன், 2.5 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்காங்க, அதிகம் தேவைப்படாது. கடுகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் தான், ரெண்டும் சேர்த்து அதிகம் தேவைப்படாது. நம்ம பருப்பு போட போகிறோம், அதனால் இது போட்டுக்கலாங்க. கடுகு பொரியுது, இதை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, பருப்பு சேர்ந்துட்டு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். அதுலேயே பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ அது வதங்கிட்டு நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இப்போ வதங்குது, சும்மா இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. ஏன்னா நம்ம 200 தான் போடுறோம் வெண்டைக்காய், அதுக்கு மட்டும் போட்டிருக்கோம். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். 10 நிமிஷத்தில் இது வதங்கிடும். நீங்கள் வைக்கும் போது இந்த மாதிரி திக்கான வானால் பார்த்து வச்சுங்க. ஸ்டீலில் இருக்கிற சில்வர் பாத்திரம்லாம் வச்சா அடி பிடிச்சிடும், நாட்டிக்குன்னா அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம சிம் பண்ணிக்கலாம் அடுப்பு. 1-5 நிமிஷம் மூடி போடலாங்க, கரெக்டாக 5 நிமிஷமாக அதிகம் தேவைப்படும். 5 நிமிஷம் ஆயிடுதுப்பா, இப்போ பார்க்கலாமோ பர் வெண்டைக்காய் அப்படியே வதங்கிட்டு பர், அவ்வளோதான். தெரியுதா, நல்லா வதங்கி போச்சு பாருங்கள். பிஞ்சு வெண்டைக்காய் 5 நிமிஷம்னா, கால் சுத்தம்னா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு அந்த கலரும் மாறல, நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் வதக்கணும், ரெடி ஆகிடுது. நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம், இல்லை நான் வந்து வேக வச்சு பருப்பு வச்சுருக்கேன் அதை போட்டு எடுக்க போகிறேன், இல்லை நீங்கள் தேங்காய் திருவல் போட்டாலும் போடலாம், இல்லை நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இப்போ நான் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வந்து எல்லாருக்குமே தெரியும் சமைக்கிறது, சமைக்க தெரியாதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சும்மா வதக்கி கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். சமையல் தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்கோங்க.